வணக்கம். இது பானா அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி தேங்காய் சட்னி அரைக்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நீங்க கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், திருவி கூட சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம். ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கால் ஸ்பூன் சீரகம், ரெண்டு கொத்து கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், ரெண்டு ஸ்பூன் சட்னி கடலை. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். நீங்கள் அரைக்கிறப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு வாங்க தாளிச்சு கொட்டிடலாம். சட்னியை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இனி தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். கால் ஸ்பூன் கடுகு எண்ணெய் காஞ்சிச்சு போட்டுடலாம். கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் போட்டுடலாம். இப்ப இதெல்லாம் நல்லா பொரியுது. ஒரு கொத்து கருவேப்பில, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். சட்னியில தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும். தேங்க்யூ.